இப்போ இருக்க சில்ட்ரன்ஸ்லாம் இருக்காங்களம்மா, ஓவர் அவங்களுக்கு ப்ரெஷர், எதனாலன்னா ஸ்டடீஸ் ப்ரெஷரு, ப்ராஜெக்ட் ஒர்க் ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துறாங்க, மதர்ஸ், அந்த மதர்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஓவர் ப்ரெஷர் ஆகுது இல்லையா. ஸோ அந்த கிட்ஸ் வந்து ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இதில் ஏதாவது இருக்கா? இப்போ கிட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் அண்ட் சில்ட்ரன் அந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர், அதை தாண்டி ஸ்டடீஸே வந்து ஒரு பெரிய ப்ரெஷரான ஒரு இதுவாக தான் போயிட்டுருக்கு. தென் மொபைல் அடிக்ஷன், தென் டிவி, இந்த இதெல்லாம் வந்து அவங்க இல்லாமல் இருக்கவே முடியாதுன்ற மாதிரி. ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிட்ஸ் யோகான்றது வந்து இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் கிட்ஸ் யோகாவில் போட்டிங்க அப்படின்னா, கிட்ஸை வந்து என்கேஜ் பண்ணுற மாதிரியான யோகா ஆசனாஸ், அதுலேயே வந்து வெரைட்டி ஆஃப் ஆசனாஸ் இருக்குது, கேமல் போஸ், ட்ரீ போஸ், அந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம், க்ரோக்கடைல் போஸ், அவங்கள வந்து திங்க் பண்ணிவிட்டு தென் அந்த போஸ்டில் வந்து அவங்க நிற்கும்போது, ஸோ நான் வந்து க்ரோக்கடைல் மாதிரி நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து ஒரு ரிலீஃப் பண்ணுற மாதிரி, ஸோ மைண்டில் வந்து அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ஏஜ்லலாம் டில் 15 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஒரு ஒரு இது ஃப்ரீயான ஒரு மைண்டில் இருக்க வேண்டியவங்கள வந்து நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது மட்டும்தான் முன்னாடி ஒர்க்காகவே இருந்துச்சு. ஸோ இப்போ ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 டியூஷன் போயிட்டு வராங்க, அதுக்கப்புறம் அவங்க நார்மல் ருட்டீனுக்கு வர்றதுக்குள்ளேயுமே ஸோ அவங்களுடைய ஷெடியூலே டேவே முடிஞ்சு போயிடுது. ஸோ அவங்களால நார்மலாக இருக்காங்களா அப்படின்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் யூ கேன் புட் இன் கிட்ஸ் யோகா, யோகா இதை பெட்டர் கிட்ஸுக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.